இந்த சரணாகதின்றது உங்கள் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது. ஆண்டாள் கோயில் தங்க விமான திருப்பணியோட நான் அந்த பணியில் ஒரு முக்கிய பங்காற்றுன்றது யாருக்காவது தெரியுமா? இதில் நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க அது தங்கம். அது கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ தங்கம் போட்டு உலகத்தில் மிகப்பெரிய தங்க விமானம், திருப்பதி கிடையாது, ஸ்ரீரங்கம் கிடையாது, ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் கோயில். அந்த தங்க விமான திருப்பணிக்கு வந்து நான் அடிக்கடி ஆண்டாள் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 வாட்டி போயிருக்கேன் சார். இந்த வைரமுத்து பிரச்சனைக்கு அப்புறம் அந்த கோவில் நிர்வாகம் மேலே எனக்கு ஒரு பெரிய கோபம். ஏன்னா அந்த கோவிலால் இன்றைக்கி 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்க ஆட்கள் வந்து அந்த கோவிலுக்கான போராட்டம், தாயாருக்கான போராட்டம் நடக்கும்போது யாரும் தெருக்கு வரல. அந்த ஜிஆர் பாவம் ரொம்ப அப்ராணி ஜிஆர், அவர் தான் வந்து போராடினார், யாரும் வரல. எனக்கு அந்த ஒரு கோபம். ஒரு பிராமண பரப்புன்றது ஒரு பெரிய உயர்ந்த பரப்பு சார், நான் திரும்பவும் சொல்கிறேன். அதுலேயும் கோவிலில் கைங்கரியம் பண்ணுறவங்க பெரிய பரப்பு. அவங்க பணத்துக்கு அடிமை ஆகி வந்து எல்லாத்தையும் அனுமதிச்சாங்கன்னா அப்போ நாளைக்கு இந்த ஜாதி விடும் அந்த ஜாதி விடும் நாளைக்கு வந்து ஒரு 4 பேர் போராட்டம் பண்ணுவாங்கிறதுக்காக நான் அந்த ஆண்டாள் கோயிலுக்கு நீ போகாமல் இருக்கேன். என்றைக்கு ஆண்டாள் கூடுவாலோ அன்றைக்கி நான் போய்க்கிறேன்னு ஒரு முடிவு சார். அந்த ஆண்டாள் கோயிலுக்கு ஒரு 500-600 வாட்டி போனதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த கோவிலோட தக்கார் என்னை கூப்பிடுறார். கூப்பிட்டு என்ன கேட்குறேன், நீங்கள் தான் ஆண்டாள் சொக்கலிங்கம்மா? ஆமாம் ஐயா. இல்லை எனக்கு எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அந்த விஐபி கூட்டு வந்தீங்க, இந்த நடிகரை கூப்பிட்டு வந்தீங்க, இந்த நடிகையை கூப்பிட்டு வந்தீங்க, உங்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். சரிங்க ஐயா, நான் என்ன பண்ணோம், இந்த தங்க விமான திருப்பணி நடக்குது தெரியுமான்னு? எனக்கு உண்மையிலே தெரியாது, 2011 வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்போது அவங்க சொல்கிறாங்க வந்து அந்த சேர்மன் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 கோடி ரூபாய்க்கு சிவகாசியில் ஒரு பெரிய தொழிலதிபர், ஸ்ரீபதி பேப்பர் போடணும், ஒரு நல்ல மனிதர், நல்ல ஃபேமிலி. அவரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அவரை நிறைய பேரை வந்து இது மாதிரி கேட்டு கேட்டு யாரும் ஹெல்ப் பண்ணல. திருதண்டி ஜியர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் முதல்ல 12 கிலோ தங்கம் கொடுத்தது. அப்போது அதுக்கப்புறம் வந்து என்னை கூப்பிட்டு பேசும்போது அந்த வேலை நடக்காமல் நிற்குது, ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது என்ன ஐயா பண்ணிட்டா போச்சு என்ன பண்ணுன்ட்டு நான் சொல்லும்போது உடனே ஒரு 10 கிலோ தங்கம் கொடுங்க, எவ்வளோ வேணும்னா 10 கிலோ கொடுங்கனார். அதாவது நான் ஆள் கருப்பு, இப்போ இதோட கொஞ்சம் ஒரு 10 கிலோ வெயிட் கம்மி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரவுடி லுக்கு இருக்கும், அதனால் இவன்ட்ட கேட்டு பார்ப்பேன்ட்டு. அதனால் நான் 1 மாதத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து நம்பலை. அவர் என்ன நினச்சார்னா 10 கிலோனா நான் 1 கிலோ நான் எதாவது நெகோஷியேட் பண்ணி 1/2 கிலோ தரேன், 1 கிலோ தரேன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பார். நான் 10 கிலோ தரேன்னு சொல்லிட்டேன். இந்த விஷயத்தை ஜெயா டிவியில் முதல் முறையாக சொல்கிறேன். அந்த டைமில் வந்து நான் ஜெயா டிவியில் லைவ் பண்ணிட்டுருக்கேன், ஜெயா ப்ளஸில் 7:45 இந்த விஷயத்தை சொல்கிறேன். 7:48 ஒரு பெண்மணி கூப்பிட்றாங்க, அந்த அம்மா பேர் மயிலாத்தாள், அவங்க கணவர் பேர் வந்து சிவசாமி, சூளுரை சேர்ந்தவங்க, கோயம்புத்தூர். ஐயா நான் வந்து உங்களுக்கு 1 பவுன் தங்கம் தரேன் அப்படின்னு ஒரு அந்த அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அம்மா. நான் நினைக்கல, அவங்க உடனே கூப்பிட்டு, அதாவது சொன்ன உடனே அவங்க லைவ் கிடச்சி, லைவ் கிடச்சவங்க அதை தரேன்னு சொல்லி சொல்கிறது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நான் ஒரு 8 மணிக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சு 8:15 அசோக் நகர் நான் ஆஃபீஸ் போகிறேன். 8:20 எக்ஸாக்டாக அங்கே ஒரு பெண்மணி உட்காந்துருக்காங்க, அந்த கேட் கிட்ட அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்காங்க. என்னம்மான்னு கேட்குறேன். நான் தங்கம் தரணும்னு சொல்கிறாங்க. என்னம்மா அவங்கள ஆளை பார்த்தா தங்கம் கொடுக்குற அளவுக்கு ஒருத்து கிடையாது, ஒரு கவரிங் செயின், ஒரு நார்மலாக கண்ணாடி வளையல், ரொம்ப ஒரு 100-150 ரூபாய் பெறாத ஒரு புடவை. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, சரிம்மா வாங்க. எனக்கு அப்போ டிவிக்கு வந்த புதுசு, அவ்வளோ பெரிய ஜட்ஜ்மெண்டல் கெப்பாசிட்டிலாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்லாம் கிடையாது, வாங்கன்னு கூப்பிட்டு போகிறேன். அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா தப்பாக வச்சுக்காதீங்க, எனக்கு வந்து 2 குழந்தைகள் என்னுடைய வளர்க்குற குழந்தை, 2 குழந்தைகள் என்னோடய சிஸ்டரோட குழந்தைங்கள வளர்க்குறேன். எனக்கு லைஃப்பில் வந்து ஒரே ஒரு பொழுதுபோக்கு உங்கள் டிவி ப்ரோக்ராம் பார்க்குறதா, ஆனால் இந்த தங்கத்தை நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு கேட்டு ஒரு மோதிரம் கொடுக்குறாங்க, மோதிரத்தை கட்டி கொடுக்குறாங்க. ஏம்மா இதில் என்னம்மா இருக்குது? என்ன இல்லை, நான் சந்தர்ப்ப வசத்தால் என் உடம்பை விற்கக்கூடிய தொழில் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இது பண்ணணும்லாம் கிடையாது, நான் வந்து இந்த குழந்தைகளுக்காக இருக்கேன், என்னோடய கணவர் அது மாதிரி என்னை பண்ணிட்டாரு, அதனால தான் நான் ரொம்ப தயங்கி தயங்கி, ஆனால் இது வந்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது, நான் பத்திரமா இது கரைப்படியாத தங்கம் சார்னு சொல்லலாம். அந்த அம்மா காலில் நான் விழலை, எனக்கு ஒரு கண்ணீர் மல்க அந்த அம்மாட்ட அந்த தங்கம் வாங்குகிறேன் சார். உண்மையிலே அந்த அம்மா பேரும் என்கிட்ட சொல்லலை, நானும் கேட்கல. அந்த அம்மா வந்து கொடுத்த நேரம் வித்தின் வந்து 30-40 நாளில், அதாவது 1.5 மாதத்தில் கரெக்டாக சொல்லணும். எங்கள் சக்திவேலன் ஒருத்தர் இருக்கார் ஸ்ரீவில்பத்திட்ட, கேட்டு பாருங்கள், 14 கிராம் அன்றைக்கி கலெக்ட் ஆகிடுச்சு சார். அந்த அம்மா கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் 2-3 கிராம், 1 கிராம், 1/2 கிராம் ஃபஸ்ட் டைம் காமாட்சி அம்மன் கோயிலில் கொடுத்து பில்லு போட சொல்கிறேன் சார். 40 நாளில் 10 கிலோ தங்கத்தை கலெக்ட் பண்ணி கொடுத்துறேன். இவங்க இந்த மோகன்தாஸோட பெரியம்மா, இவங்க அம்மா, இவங்க இதை போன்ற வந்து அந்த டைமில் ஃபஸ்ட் டைம்லேயே 50,000, 20,000 ரூபாய் அந்த
திராட்சை பழம் தோட்டத்தை வந்து வாடகை விட்டது வந்து எல்லா பணமும் அது போகிற வந்து 10 கிலோ வந்து வித்தின் ஒரு ஷார்ட் டைமில் கொடுத்தாச்சு சார். யாருக்கும் நம்ப முடியல. பெரிய பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலதிபர் சொக்கலிங்கம் 1 கோடி கொடுத்தார், 100 கிலோ தங்கம் தேவையில் 3 கிலோ கொடுத்தார், 5 கிலோ கொடுத்தாருனா மாலை மலர் தின மலர் தினத்து பெரிய பெரிய ஹெட்டிங் அந்த அந்த வட்டாரத்து செய்திகளில். இது போன தங்க இப்போ ரங்கநாதன் இருக்கார், சக்திவேல் தர்மபுரியில் இருக்கார், ரங்கநாதன் சேலம், அப்புறம் பெரம்பலூர் சண்முகம், திருப்பூரில் என்னுடைய நண்பர்கள் 4-5 நண்பர்கள், சிவசாமி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பெரம்பலூரில் எல்லா ஊர்லேயும் வந்து மீட்டிங் போட்டு திருவாரூரில் செல்வகுமார்லாம் சேர்ந்து மீட்டிங் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பேசி இது மாதிரி ஒரு மண்டபம் எடுத்து பேசி அதில் ஒரு ஒரு கணிசமான அமௌண்ட்டு ப்ளஸ் தங்கம் கலெக்ட் பண்ணி அதையும் கொடுக்குறேன். இன்ஃபேக்ட்டு நான் 12 ஹவர்ஸ் வெறுமனே ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு கண்டினியூஸாக அடையாள ஆனந்த மோடில் பேசினேன், அன்றைக்கி மட்டும் 28 லட்சரூபா கலெக்ட் ஆச்சு. அந்த அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ஒரு டைமில் 25 கிலோ தங்கம் வந்து ஷார்ட்டேஜ், யாராலையுமே கொடுக்க முடியல. நான் வந்து எனக்கு எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய திருப்பதி பெருமாளை பற்றி டிவியில் பேசுவேன்.